வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம். நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். வெரி சிம்பிள் ரெசிபி. கடுகு எடுத்துக்கோங்க, அதனுடைய பவுடரே இது தான். கடுகு பெரியும் கடுகாக எடுத்துக்கோங்க, அது கொஞ்சம் போட்டு பவுடர் பண்ணி எப்பயுமே வீட்டில் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக பவுடர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் போட்டிருக்கேன், ஒரு 3 கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா, உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. கடுகு வெறியும் கடுகு எடுத்து வறுத்துக்குங்க. அது பார்த்து கருகாமல் பொரிச்சிக்கங்க. கடுகு வெடிக்கும்போது கொஞ்சம் பொரிஞ்சதும் எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரியுது. எப்பயுமே ஊறுக்க போடுறதுக்கு முன்னாடி பாத்திரம் வந்து ட்ரையாக காஞ்சிருக்கணும், இல்லைன்னா வந்து நீங்கள் ஊறுக்க போட்டு வச்சிங்கனாலும் வீணாக போயிடும். பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, பொடியாக இருக்கிறதுனால தெரியாது. காஞ்ச தட்டில் கொட்டி வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அடுத்தது வெந்தயம், அந்த கடுகுக்கு ஏற்ற வெந்தயம் போட்டுக்கிறேன். ஒரு 3 கைப்பிடி போட்டேன் இல்லையா, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் கருகாமல் இதையும் பொறிச்சு அதில் கொட்டிக்கங்க. ஸோ இந்த 2 ரெசிபி தான் இந்த நெல்லிக்காய் ஊறுகாயில் போட போகிறோம். நீங்கள் இது எந்த ஊறுகாயில் வேணாலும் போடலாம், மாங்காய் ஊறுகாய் போடலாம். உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ணுன்னா காடிலாம் ஊற்றாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்ட பிறகு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு, காலையில் எடுத்து வெளியில் வச்சு கூலிங் ஆன பிறகு சாப்பிட செமையாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பாருக்கு நாங்கள் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக போட்டுப்போம். எங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டுப்போம், மாங்காவாக இருந்தாலும் நெல்லிக்காயாக இருந்தாலும். இது பாருங்கள் பொரிஞ்சிருச்சு, இதையும் நான் அதோட கொட்டிக்கிறேன். இதை ஆறட்டும், அப்புறம் பொடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு என்ன பொருள் பாருங்கள், நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க. எப்பயுமே ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லும் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க, எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்குங்க. நான் நெல்லிக்காய் வந்துட்டு ஒரு 10-15 நெல்லிக்காய் கிட்ட எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இவரே நான் நெல்லிக்காயில் என்ன போட்டு வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஈவினிங் கட் பண்ணி நெல்லிக்காயில் சில்லி, காஷ்மீர் சில்லி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் இதுவாகட்டும்னு வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக தாளிச்சிக்கலாம். நம்ம எண்ணெய் சூடாகட்டும், சூடான பிறகு ஃப்ரைடிச்சு நான் எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் இப்போ அந்த நெல்லிக்காயை அதில் போடுறேன். நான் 20 பீஸ் எடுத்திருக்கேன், 20 பீஸ் நெல்லிக்காய். 20ங்கிறது 15 தான் இருக்கும், அது அரிஞ்சவொடனே கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி இருக்குது. தண்ணி படாமல் அதை வதக்குங்க, கையில் தண்ணி இல்லாமல் செய்யுங்க, அப்போ தான் 1 வீக் உங்களுக்கு நல்லாயிருக்கும் போகுது. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுங்காட்டி நம்ம அந்த பொடியை, நான் இதில் தூள் கொஞ்சம் பத்தாது, நான் அதில் ஊற வைக்கிறதுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு கலர் நல்லா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் கொஞ்சம் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன்.
கலருக்காக. இன்னொரு கரண்டி சில்லி போட்டுக்கிறேன், சேஷ்மி சில்லி இன்னொரு கரண்டி போட்டுக்கிறேன். சால்ட்டு கொஞ்சோண்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் எல்லாமே ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். அதில் இதன் பவுடர்லாம் போடும்போது உங்களுக்கு கம்மியாகும், அதனால் கொஞ்சம் போட்டேன். இப்போ அதில் பவுடர் ரெடி பண்ணியாச்சு. கடுகும் வெந்தயமும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ ஊருக்காக போகிறதா இருந்தாலும் இதை போட்டு அஞ்சு பொடி சில்லி காடிலாம் ஊற்றாமல் போட்டு செய்யலாம். ஆஃப் குக்காயிருக்கு. நான் இந்த ஸ்டேஜில் அந்த பவுடர் போட்டுக்கிறேன். நீங்கள் இதை கிண்டும் போதே உப்பு பதம் பார்த்துக்குங்க. ஏன்னா நெல்லிக்காய் புளிப்பாக இருக்கிறதுனால உப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக தேவைப்படும். டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு போட்டுக்கங்க. நான் இந்த பவுடரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கடுகும் வெந்தய பொடியும் போடுறேன். 2.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எப்பயும் அதை ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி உப்பு போட்டு சாப்பிட்லாம். இது கொஞ்சம் இன்னும் ஒரு 2 செகண்ட் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறுத்திட்டு ஆறின பிறகு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் செமையாக இருக்கும். நாங்கள் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு காடிலாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக போட்டு வீக்லி ஒன்ஸ் மாங்காய் ஒரு கையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுவோம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல்.